உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சிஸ்டர் வரா சிஸ்டர். மாரி ஸ்டெப்ஸ் இருக்கு பாத்து. பழாத மாரி. பாண்டி, என்ன ஆனாலும் சரி, மாரிக்கு அந்த குழந்தை கிடைக்கவே கூடாது. அந்த குழந்தை நம்ம கைக்கு தான் கிடைக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர். அதான் ஆள வந்த மொத்த கமலகாச குழந்தைய தேடித்தானே போயிருக்கான். கண்டிப்பா குழந்தையோட தான் வருவான். நீங்க கொல்றதுக்கு ரெடி ஆகுங்க. என்ன பண்றீங்க சாமி? ஒரு வேலை கொடுக்க போறேன். என்ன வேலை சாமி? அதோ அந்த ஆத்த கடந்து அக்கறையில இருக்கிற எல்லையம்மன் கோயிலுக்கு நீ போகணும். சரி சாமி. இரு இரு, அவசரப்படாத. நான் இன்னும் உனக்கான வேலை என்னன்னு சொல்லவே இல்லையே. அதான் அக்கறையில இருக்க எல்லையம்மன் கோயிலுக்கு போக சொன்னிய சாமி. நான் சொன்னேன். ஆனா நான் எதுக்காக போக சொன்னேன் அத நீ இன்னும் சொல்லவே இல்ல சாமி. இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்க. சொல்லு சாமி. ஆமா, இந்த குழந்தை யாரோட குழந்தை? இந்த குழந்தையோட அம்மா எங்க? இது சாதாரண குழந்தை இல்ல, தெய்வ சக்தி அனைத்தும் இருக்கிற குழந்தை. இந்த குழந்தைய கொண்டு போய் நீ சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும். நீ அந்த ஆத்த கடந்து போய் கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லையம்மன் கோயில்ல இந்த குழந்தைய வச்சுட்டு வந்துடு. அதுக்கப்புறம் இந்த குழந்தை எங்க போகணுமோ அங்க போய் சேர்ந்துடும். சாமி, குழந்தைய பிரிஞ்சு நான் இப்படி கஷ்டப்படுறது உனக்கு தெரியலையா? திரும்ப இன்னொரு அம்மாவையும் குழந்தையும் பிரிக்கிறியே, இது நியாயமா? இந்த குழந்தை அம்மாவை பிரிஞ்சிருக்கணுங்கிறது எழுதப்பட்ட விதி. எது நடக்கணுமோ அது நல்லதாவே நடக்கும். நான் எல்லாம் நல்லதுக்காக தான் பண்றேன். சரியான நேரத்துல இந்த குழந்தை பெத்த தாய் கிட்ட போய் சேரும். அதுவும் எழுதப்பட்ட விதிதான். இந்த குழந்தைய வாங்கிக்க, நான் சொன்ன மாதிரி செய். குழந்தை எடுத்துக்கோ. நீரு பாத்து. போ, ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லையம்மன் கோயில போய் வச்சிட்டு வந்துடு. சரிங்க சாமி, நான் கொண்டு போய் வச்சிட்டு வரேன். வந்தது சாமினா, சாமி கிட்ட இருந்து நம்ம குழந்தை எப்படி மீக்கிறது? சாமியாவது பூஜமாவது, எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. பாஸ், அங்க பாருங்க பாஸ். வா பை பாப்பா. கிட்ட வராதீங்க, அங்கேயே நில்லுங்க. யார் குழந்தை இது? இது அம்மன் சாமி கொடுத்த குழந்தை. பாஸ், இது நாம தேடிட்டு இருக்க குழந்தை தான். அம்மன் சாமி கொடுத்த குழந்தைன்னு இந்த பைத்தியம் சொல்லுது. கண்டிப்பா இது நாம தேடுற குழந்தையா தான் இருக்கும். ஹே, அந்த குழந்தைய அகச்சி கொடு. நான் கொடுக்க மாட்டேன். தேடல்லையே வாழ்க்கை போகுது. என்னாச்சு, குழந்தை கிடைச்சதா இல்லையா? இதா குழந்தைய ஒரு பேச்சுக்காரி தூக்கிட்டு போன, நாங்க தூக்கிட்டு போனோம். அப்ப ஒரு கார்ல ஏறி தப்பிச்சிட்டா. இத சொல்லதான் போன் பண்ணியா? ஆமா, நீ அந்த கார் நம்பர் நோட் பண்ணியா? நோட் பண்ண மேடம். TN1AZ777. சரி, நீ போனை வைனா கால் பண்றேன். நான் அந்த வண்டியை தேடுற மேடம்.
என்ன சிஸ்டர்? ஓ சரி சரி சரி, மாட்டிக்கிச்சா? டிரைவர் ரைட்ல திருப்பு. சிஸ்டரின் வீர மாமுகம் தெரியுதே, அது வெற்றி புன்னகை புரியுதே. வாயை முடிட்டு அமைதியா வா. சரிங்க சிஸ்டர். சிஸ்டர் பாக்க பாண்டி. சரிங்க. ஏய் மரியாதையா வெளியில வா. நான் வர மாட்டேன். ஏய் பாடி வெளிய. சிஸ்டர் சொல்றாங்கல்ல இறங்கி வா. ஒழுங்கா இறங்கி வந்தன்னா ஓ உயிராது மிஞ்சும். இறங்க. என்ன ஃபீலிங்? சீக்கிரம் ஏய் என்ன இறங்க வா வெளிய. விடு விடு. என்ன விடு? முக்கியமான இடத்துல குழந்தை சேர்க்கணும். எப்படி நீ ஏன் கார்லயே வந்து தானா மாட்டிக்கிட்டன்னு பாத்தியா? இதுதான் விதி. நான் உன் கையால சாக மாட்டேன், நீதான் ஏன் கையால சாக போற. என்ன சிஸ்டர் நீங்க டயலாக் பேசிட்டே இருக்கீங்க? வந்தமா கழுத்து நெரிச்சமா குழந்தைய கொண்டமா கிளம்பலமான இருக்கணும். இல்லன்னா ஏதாவது ஆவியோ சாமியோ வந்து குழந்தைய காப்பாத்திரும் சிஸ்டர். வேணா வேணா கத்தாதீங்க. குழந்தைய கொல்ல கூடாது. அம்மன் சாமி கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். குடுக்கலாம் குடுக்கலாம். குத்திடும். குத்துனா குத்திட்டு போடு. சாமியோட குழந்தை இப்பதானே பிறந்துச்சு. விட்டுருங்க. உயிரோட இருந்தா அது எப்படி தெய்வ குழந்தையாகும்? இது செத்தாதானே தெய்வ குழந்தையாகும். சாமினா மேலதான் இருக்கும். பூமியில என்ன வேலை? இரு தேவி, நான் உன்ன மேல அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரமா சிஸ்டர். ஒண்ணு பண்ணிடாதீங்க. இவ குழந்தை மாதிரியே படுத்தாலே. ஐயோ சிஸ்டர் சீக்கிரமா வந்து குழந்தைய கொல்லுங்க சிஸ்டர். கையெல்லாம் வலிக்குது. இந்த பைத்தியத்தெல்லாம் எவ்வளவு நேரம் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது? சீக்கிரமா வந்து கொல்லுங்க சிஸ்டர். வேண்டாம் சீக்கிரம். கையறியுது. ஐயோ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.